அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு முருகன் கோவிலில் முருகனுக்கான மயில் வந்து முருகன் மேலே அமர்ந்திருக்காரு. இந்த அதிசய காட்சி வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓதிமலை முருகன் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட அதிசயங்கள் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்குது. அதில் கண் திறந்த பார்த்த அம்மன், பால் குடிக்கும் விநாயகர், வேர்க்கும் முருகன் அப்படின்னு பலவிதமான அதிசயங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். இது போல் ஒரு அதிசயமான நிகழ்வு ஒரு முருகன் கோவிலில் நிகழ்ந்திருக்கு. முருகனுடைய சிலை மேலே மயில் வந்து உக்காந்துருக்கு. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை காண மயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த புகைப்படம் மட்டும்தான் இருக்குது. அந்த காட்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ இல்லை. அடுத்ததான் நம்ம ஓதிமலை ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பிரம்மாவிடம் இருந்து படைக்கும் தொழிலை முருகப்பெருமான் பெற்றுக்கொண்டார். படைக்கும் தொழிலை செய்து வந்த முருகப்பெருமானுக்கு அந்த சமயம் 5 முகங்களும் 8 கரங்களும் இருந்திருக்கு. முருகன் வந்து சிவபெருமானின் அம்சம். அதனால தான் எம்பெருமானை போலவே முருகன் இந்த தலத்தில் 5 முகத்தோடு காட்சி தராரு. முருகப்பெருமான் படைக்கும் தொழிலில் ஈடுபட்ட போது இந்த உருவத்தில் தான் ஓதிமலை ஆண்டவராக இந்த திருத்தலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இந்த உருவத்தில் முருகனை வேறு எந்த கோவில்லையுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த முருகனுக்கு கௌஞ்சவ வேதமூர்த்தி அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்குது. முருகனை தரிசிப்பதற்கு முன்னாடி இந்த கோவிலுடைய மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் சுயம்பு ரூபமாக காட்சி தரும் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் முருகனை தரிசிக்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐதீகமாகவுமே பார்க்கப்பட்டு வருது. முருகன் பிரம்மாவிடம் இருந்து பெற்ற படைக்கும் தொழிலை திரும்பவும் பிரம்மா இடமே கொடுக்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக கைலாயத்தில் இருந்து சிவபெருமான் மட்டும்தான் இந்த இடத்திற்கு வந்தார். இதனாலே இந்த தலத்தில் அம்பிகைக்கு அப்படின்னு தனி சன்னதி இல்லை அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான் மட்டும் மலை அடிவாரத்தில் ஒரு தனி கோவிலில் இருக்காங்க. பிரம்மாவிடம் இருந்து படைக்கும் தொழிலை முருகப்பெருமான் பெற்றுக்கொண்டு பிரம்மாவை இரும்பு சிறையில் அடைத்து விட்டார். இதனாலேயே இந்த ஊருக்கு இரும்பறை என்ற பெயர் வந்ததாக வரலாற்றில் கூறியிருக்காங்க. போகர் சித்தர் ஒரு முறை பழனி முருகரை தரிசிப்பதற்காக இந்த வழியில் வந்தார். அப்போது அவருக்கு பழனிக்கு செல்ல சரியான பாதை தெரியலை. வழியில் இந்த தலத்து முருகப்பெருமானை நினைத்து தவம் இருந்தார். அப்போது இந்த தலத்தில் இருக்கிற 5 தலை முருகப்பெருமான் ஒரு தலை முருகனாக மாறி போகர் சித்தருக்கு பழனி மலைக்கு வழியை காட்டினார். ஒரு முகமாக அவதாரம் எடுத்த முருகப்பெருமானை இந்த தலத்தில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கிற குமராபாளையம் நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்தோடு காட்சி தராரு. 6 அவதாரத்தில் இருக்கும் முருகப்பெருமான் தன் உருவத்தை ஒரு முகத்துடன் மாற்றி போகருக்கு வழிகாட்ட சென்றதால் ஓதிமலையில் 5 முகத்தோடு இருக்கின்றார் என்றும், மீதமுள்ள 1 முகத்தோடு குமராபாளையத்தில் இருக்கின்றார் அப்படின்னும் வரலாற்று குறிப்புகளில் கூறியிருக்காங்க. பிரம்மதேவன் ஒருமுறை சிவபெருமான தரிசனம் செய்வதற்காக கைலாயத்திற்கு சென்றாங்க. வழியில் இருக்கும் விநாயகரை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமான வணங்காமலேயே சென்று விட்டாங்க.
பிரம்மதேவனை விடுவாரா முருகர்? பிரம்மாவை அழைத்து பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டாரு. வகையாக மாட்டிக்கொண்டாரு பிரம்மதேவர். பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தெரியலை. பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் தெரியாத நீ படைக்கும் தொழிலை செய்யக்கூடாது என்று கூறி முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அழைத்துவிட்டு படைக்கும் தொழிலை முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டாரு. முருகப்பெருமானின் இந்த படைப்பு ஆதி பிரம்ம சொரூபம் என்று அழைக்கிறாங்க. முருகப்பெருமானால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் பூமியில் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறப்பெடுத்தது. இதனால் அவர்களுக்கு இறப்பு இல்லாமல் பூமியில் பாரம் தாங்காமல் பூமாதேவி ரொம்பவே தவித்து போயிட்டாங்க. இதனால் படைப்பு தொழிலை முருகப்பெருமானிடம் திரும்பவும் பெற்று பிரம்மாவிடம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பூமாதேவி சிவபெருமானிடம் வைத்தாங்க. பூமாதேவியின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மாவை விடுவித்து அவருக்கே படைக்கும் தொழிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டாங்க. சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் விளக்கத்தை சொன்ன முருகப்பெருமான் இந்த தலத்தில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கு உபதேசம் ஓதியதனால இந்த தலம் ஓதிமலை என்ற பெயரை பெற்றதாக வரலாற்று புராணங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பின்பு பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கூறி சிறையில் இருந்து விடுவித்து படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தாரு முருகப்பெருமான். எந்த ஒரு தொழிலையும் புதியதாக தொடங்குவதற்கு முன்னாடி முருகனிடம் பூ வைத்து உத்தரவு கேட்டு அதன் பின்பே தொடங்குவாங்க. இது தொழிலுக்கு மட்டுமில்லை, வீட்டில் இருக்கிற சுப நிகழ்ச்சி செய்தாலும் இந்த முருகப்பெருமானிடம் வரத்தை கேட்டுவிட்டு தான் தங்களது வீட்டில் நல்ல காரியங்களை தொடங்குவாங்க. இந்த ஊர் மக்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய என்றாலும் இந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு கோயம்புத்தூரில் இருந்து 48 கிலோமீட்டர் தூரத்தில் புளியம்பட்டி இருக்குது. அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இரும்பாறையை அடையலாம். திங்கள், வெள்ளி, சஷ்டி, கார்த்திகை, அமாவாசை தினங்களில் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரையும் முருகப்பெருமான தரிசனம் செய்யலாம். மார்கழி மாதத்தில் இந்த நேரத்தில் கோவில் திறந்திருக்கும். பிற நாட்களில் கோவிலுக்கு செல்ல விரும்புபவர்கள் முன்கூட்டியே தொலைபேசியில் முன்பதிவு வாங்கிவிட்டு தான் செல்லணும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இரும்பாறை இங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஓதிமலை. இந்த முருகன் கோவில் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கும் மலைகளிலேயே மிக உயரமானதாகவும் செங்குத்தானதாகவும் இந்த மலை அறியப்படுது. சுமார் 3000 அடி உயரம் கொண்டதாக இருக்கு. இந்த இறைவனுக்கான 1800 படிகள் ஏறி செல்ல வேண்டும். இந்த தலை இறைவனின் பெயர் ஓதிமலையாண்டவர் என்பதாகும். படைக்கும் தொழிலே செய்து வந்த பிரம்மாதேவனிடம் உயிர்களின் உருவாக்கத்திற்கு மூலாதாரமாக விளங்கும் பிரணவத்தின் பொருள் என்ன அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டாரு. ஆனால் அதற்கான சிறிய விளக்கத்தை பிரம்மனால் சொல்ல முடியலை. அதனால் சிறையில் அடைத்து முருகப்பெருமான் பிரம்மதேவரின் படைப்பு தொழிலை சில காலம் செய்து வந்தார். இந்த தலத்தில் முருகனுக்கு கௌஞான வேத முனி மூர்த்தி அப்படின்ற பெயர் இருக்குது. முருகனை தரிசிப்பதற்கு முன்னாடி மலையடிவாரத்தில் வீற்றிருக்கும் சுயம்பு விநாயகரை வழிபட்ட வேண்டும். படைப்பு தொழிலை மீண்டும் பிரம்மனிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காக கைலையில் இருந்து தனியாக தான் ஓதிமலைக்கு வந்தார் சிவபெருமான். அதனால் மலை அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு மட்டுமே சிவனுக்கு மட்டும் சன்னதி இருக்குது. அம்பாளுக்கு சன்னதி இல்லை. ஆனால் மலையின் மேலே உள்ள கோவிலில் காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழனியில் ஆண்டிக்கோணம் பூண்டிருந்த முருகனை தரிசிப்பதற்காக இந்த வழியாக சென்றார் போகர்ச்சித்தர். ஆனால் அவருக்கு வழி தெரியலை. இதனால் இந்த தலத்தில் இருந்த முருகப்பெருமான் நினைத்து யாகம் செய்தார். அப்போது இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு தலையோடு வெளிப்பட்ட முருகப்பெருமான் போகருக்கு பழனிமலைக்கு செல்லும் வழியை காட்டினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓதிமலையில் இருந்து சற்று தூரத்தில் முருகப்பெருமான் அதாவது குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்காரு. ஆதி காலத்தில் ஓதிமலை முருகன் 6 முகங்களோடு காட்சியளித்ததாகவும் போகர் சித்தருக்கு வழிகாட்டுவதற்காக 1 முகத்துடன் சென்ற குமாரபாளையத்தில் அமர்ந்து விட்டதனால ஓதிமலையில் 5 முகத்தோடு காட்சியளிப்பதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான பல தகவல்களை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.